வணக்கம் நேர்களே, உங்களது பொருளாதார மேம்பாட்டுக்கு வழிகாட்டுகின்ற செல்வம் வசமாகும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கருமம் செய்ய ஒருவன் கைது கை தூவே என்னும் பெருமையிர் பீடுடையது இல் என்கிறது திருக்குறள். என்னுடைய கடமையை செய்வதற்கு நான் சோர்வடைய மாட்டேன், உழைப்பதற்கு அஞ்ச மாட்டேன் என்று இருப்பதை விட, அந்த பெருமையை விட உலகத்திலே சிறப்பானது வேறொன்றும் இல்லை என்று மிக அழகாக சொல்கிறது திருக்குறள். இந்த திருக்குறள் எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் புரிந்து வரும். முக்கியமாக தனது பொருளாதார வளத்தை, தனது செல்வ வளத்தை, தனது குடும்பத்தினுடைய நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இவ்வாறு இடைவிடாத முயற்சி. நாம் என்னுடைய கடமையை செய்வதற்கு நான் அஞ்ச மாட்டேன், கடமையை செய்வதற்கு பின்வாங்க மாட்டேன், சோர்வடைய மாட்டேன் என்ற என்ன உறுதி, உள்ள உறுதி மிகவும் அவசியம் என்று இந்த குறளுக்கு பொருள் எடுத்துக் கொள்ளலாம். ஆகையால் இன்றைய முதலீட்டாளர்கள் அனைவருக்குமே மிகவும் பொருத்தமான குறள். அதைவிட நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முதலீடுமே நமது பெருமைக்குரியதுதான் என்று எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் நமது நிகழ்ச்சிக்குள் போவோம். இன்றைய தினம் உங்களது முதலீடுகள்லாம் எவ்வாறு பெருமையுடையதாக இருக்க வேண்டும், அது ஏற்படக்கூடிய சிறு சிறு குறைகளை நீக்கி எவ்வாறு அதை செம்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக, விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நிதி ஆலோசகர் திரு தில்லை மகேந்திரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதற்கன் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது வின் தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த குரலில் யாருக்கு வந்து என்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு, அதாவது கடமையை செய்வதற்கு நான் சோர்வடைய மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களோட பெருமையை விட உலகத்திலே மிக சிறப்பானது எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு குடும்பத் தலைவருடைய, ஒரு குடும்பத்தின் உறுப்பினருடைய கடமை என்னவா இருக்குன்னா, தன்னுடைய குறைந்தபட்சம் தன்னுடைய குடும்பத்தினுடைய நிதி வளத்தை பெருக்கிறது. அவங்க கடமை, சில பேர் சமூக சேவை செய்யலாம், அது வேற. பட் குறைந்தபட்சம் தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய குடும்ப தேவைகளுக்கு யாரை நம்பி இருக்காமல் தானே பெருக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான கடமை இல்லையா? அந்த கடமையை செய்யும் பொழுது அந்த முதலீட்டுக்கான வளத்தை, முதலீடுகள் மூலமாக தன்னுடைய செல்வ வளத்தை, நிதி ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா, அதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிய முயற்சிகள் என்னென்னு சொல்லுங்களேன். இப்போ இந்த திருக்குறளில் சொன்ன மாதிரி கடமை தான் முக்கியம் அப்படின்னு, அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் கடமை, நம்ம பகவான் கீதையில் சொன்ன மாதிரி கூட கடமையை செய் பலனை எதிர்பாராது. அதே மாதிரி இந்த வந்து பொருத்தமான ஒரு முதலீட்டுக்கு வந்து பொருத்தமானது. இப்போ வந்து நார்மலாக எல்லாருமே வந்து பொருள் ஈட்டுவதற்கு ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதாவது தொழில் செய்தோ இல்லை எங்கேயோ வேலை செய்தோ பொருளை சம்பாதிப்பதற்கு நிறைய கவனம் செலுத்துவாங்க. ஆனால் அந்த ஈட்டிய பொருளை நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக பண்ணணும் அப்படிங்கன்னா அந்த நேரம் வந்து ரொம்ப குறைவு. இப்போ ஒருத்தர் வந்து 8 மணி நேரம் சராசரியாக உழைத்து சம்பாதிக்கிறதுக்கு 8 மணி நேரம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஈட்டிய பொருளை உட்கார்ந்து திட்டமிட்டு பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த நேரம் தான் எடுத்துக்கிறாங்க. அதனால் அதை வந்து நம்ம வந்து திட்டமிட்டு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மிக குறுகிய காலத்தில், அதாவது குறைந்த வயதிலே வந்து நம்ம வந்து அதை பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் இருக்கும். ஒரு திட்டத்தில் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும். அது மாதிரி அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வந்து தொடர்ந்து இதில் இருந்தோம் அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்து முதல் நேயர் காத்துட்ருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம், செல்வம் வசமாகும். சொன்னா சார். வணக்கம் சார், நான் சோக்கார்பேட்டிலிருந்து திலீப்ஜி பேசுறேன் சார். வணக்கம் திலீப்ஜி. சார், ஒரு காலத்துல அண்ணா நகர்ல வேர்ல்ட் எக்ஸிபிஷன் வந்தது. அப்போ அங்க ஒரு கிரவுண்ட் வெளியே வந்துட்டு 2000 தான் இருந்தது. சரி, அப்போ அந்த காலத்துல அவங்க யாரும் யாரும் சார் வந்து அவங்க முதலீடு பண்ணாங்க, இப்ப கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. ஆமா. ஆனா அப்போ என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா சில பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு. இப்போ காலத்துல நம்ம எதுல முதலீடு பண்ணா இது மாதிரி நம்ம சம்பாதிக்க முடியும்? ஏன்னா இப்போ காலம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இப்போ பங்கு சந்தை இருக்கு, கோல்டு மார்க்கெட் இருக்கு, லேண்ட் மார்க்கெட் இருக்கு, ரொம்ப மார்க்கெட் இருக்கு. ஏன்னா இதுல தவிர ஏதாவது நியூ மார்க்கெட் வருமா, இல்லாட்டி குளோபல் மார்க்கெட் வருமா, என்ன வரும், என்ன கொஞ்சம் 20 வருஷம் முன்னாடி என்ன ஆகும்? இப்போல இருந்து நம்ம அதை சொல்றதுல 2000 வாங்கினது இப்போ 2 crores மேல இருக்கு கிரவுண்ட் வேல்யூ. கரெக்ட். அதே மாதிரி இப்போ எதுல சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம விட்டுறோம், அவங்களுக்கு நம்ம வர சந்ததிக்கு கொஞ்சம் சொல்லுவோம், அவங்க பாருங்க அவங்க எவ்வளவு மூளை வச்சுட்டு நம்மளுக்கு நம்ம ப்ராஃபிட் கொடுத்து போறேன், அது மாதிரி ஏதாவது சார் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான கேள்வி கேட்டுக்கீங்க. எதுக்குமே நிலத்துல முதலீடு பண்ணும் பொழுது அது உரிய பலன்களை நல்லாவே தரும். ஆனா என்ன ஒரு அப்படின்னா, நிலத்தில் முதலீடு செய்யும் பொழுது எந்த நிலத்தினுடைய மதிப்பு பிற்காலத்தில் ஏறுங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிக்கணும். ஆனால் நமக்கு கிடைக்காத சில விஷயங்கள் நல்லா ஏறிட்டே இருக்கிற இடத்துல திடீர்னு அங்கே ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிலத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு காம்பன்சேஷன் தான் கிடைக்கும். அதனால
நீங்க முதல்ல வந்து நமக்கு அந்த எதுல ஏறும் அப்படிங்கிற நினைப்பையும் பார்த்துக்கணும். அதே போல நீங்க சொல்லக்கூடிய மற்ற வகைகளிலும் கூட ஒரு முதலீடு செஞ்சுட்டு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம்னா பலன் கொடுக்கக்கூடிய முதலீடுகளும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது நிபுணத்தை கேட்போம். இப்போ திலீப்ஜி அவருடைய கேள்விகள் பாத்தீங்கன்னா, நிலத்தில் முதலீடு பண்ண அதிக லாபம் கிடைச்சிருக்கு அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்ப சென்னை போன்ற பெருநகரங்கள்ல 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி முதலீடு பண்ணவங்களுக்கு இன்னைக்கு வந்து அதிக லாபம் கிடைத்திருக்கு அப்படின்னு பண்ண. இதை வந்து சதவீத அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 14% 15% அந்த கூட்டு வட்டி முறையில் தான் நம்ம கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதாவது 2007-08 அந்த சமயத்தில் வந்து ஒரு உச்சத்தில் இருந்தது. அதற்கப்புறம் ரியல் எஸ்டேட் வந்து அப்படியே நிற்குது. ஆனால் நம்ம அந்த கூட்டு வட்டி முறையில் கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15%-20% தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணோம், இல்லை நிலத்தில் முதலீடு பண்ணோம், இல்லை வங்கி, இந்த மாதிரி இரண்டு வாய்ப்புகள் தான் இருந்தது. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நிறைய முதலீட்டு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது ஒரே ஒரு நிலத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணோம், தங்கத்தில் மட்டும்தான் முதலீடு பண்ணோம் என்ற வாய்ப்பு இல்லாமல் பல்வேறு விதமான அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லலாம், பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம், காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக முதலீடு பண்ணலாம், இந்த மாதிரி பல்வேறு முதலான முதலீட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதனால 100 ரூபாய் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு தகுதி அடிப்படையில், நம்மளுடைய தேவை அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம வந்து நிலம்தான் நல்ல திட்டமாக இருக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் அசட் அலோகேஷன் பண்ணும்போது நம்ம சராசரியாக ஒரு 12%-13% நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுதான் சிறந்த ஒரு நல்ல திட்டமாகவும் இருக்கும். சரி, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதாவது எது எப்படி ஏறும்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே நேரத்தில் எல்லா விதமான முதலீடு இருக்கு. நிலமும் வந்து நம்மளுடைய முதலீடுகளில் பண்ணிக்கலாம், திட்டம் பண்ணலாம். அப்போ வேற என்னென்னலாம் பண்ணலாம்? ஒரு சராசரியாக ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய நிதி வளத்தை ஆதாரத்தை பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா, வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விதமான முதலீடுகளை அவர் எடுத்துக்கொள்ளலாம்? இப்போ வந்து அவங்க திலீப்ஜியோட கேள்வியில் சொன்னாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு. அந்த சமயத்தில் அந்த பணம் வந்து பெரிய தொகை தான் எல்லாருக்குமே வந்து. இன்னைக்கு வந்து அதனுடைய மதிப்பு வந்து குறைவாக இருந்து தெரிஞ்சிருக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாங்கிறது வந்து ஒரு சின்ன தொகையாக இருக்கலாம். இன்றைக்கு வந்து அது வந்து பெரிய தொகையாக இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால் வந்து இன்றைய கால சூழ்நிலையில் 10,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறவங்க கூட எஸ்ஐபி முறையில் பங்கு சந்தையில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மாதம் 100 ரூபாய் கூட எஸ்ஐபி முறையில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து மாதம் ஒரு 2,500 ரூபாய் 3,000 ரூபாய் தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்னால டைவர்ஸ்பை ஃபண்டில் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு அதுவே வந்து 1 கோடிக்கு மேலே இருக்குது. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து தான். அது கம்பேரிட்டிவ்லி நிலத்தோட கம்பேர் பண்ணும்போது, தங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் அதை விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்தாங்க. 22% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் அதனால மற்ற அசட் கிளாஸை விட பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள்லையும் கொஞ்சம் வந்து பாதுகாப்பாக நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா டைரக்டா பண்ணலாம், இல்லைன்னா பரஸ்பர நிதி மூலமா பண்ணலாம். டைரக்டா பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து நேரம் வேணும். அதெல்லாம் எந்த பங்குகள் வந்து நம்ம நல்ல பங்குகள் அப்படிங்கறத ஃபில்டர் பண்ணணும். நம்ம வந்து நம்ம ஒரு இடத்துல தொழில் பண்ணும்போதோ இல்லை வேலை செய்யும் போதோ அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லாதனால பங்கு சந்தை திட்டங்களை சார்ந்த திட்டங்களை பரஸ்பர நிதி திட்டங்கள் வழியா பண்றது மிகச்சிறந்தது. அடுத்த நேரோட கேள்வி கேட்போம். வணக்கம், செல்வவசமாகும். சார், நான் கரூர்ல இருந்து சரவணன் பேசுறேங்க. கேளுங்க மிஸ்டர் சரவணன். பழமையான கம்பெனி. நம்மளுடைய கனிம வளத்தை பொறுத்தளவில் நம்ம இந்தியாவில் தான் வந்து ஒரு 40% வந்து இருக்குது. நம்ம ஸ்டீல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நீண்ட கால அடிப்படையில் டாடா ஸ்டீல் பண்ணலாம். டிஎல்எஃப் வந்து இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஏற்கனவே அதில் வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதை வந்து தவிர்க்கிறதுனால கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்ன அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி சிறு முதலீட்டாளர்கள் பொதுவாக வந்து சிறு முதலீட்டாளர்கள் வந்து பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள், அதாவது இழிப்பு திட்டமானாலும் சரி பரஸ்பர நிதி திட்டங்கள் வழியாக முதலீடு பண்ணும்போது நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து குறைச்சிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் வந்து டாடா ஸ்டீல்லையும் டிஎல்எஃப்லையும் போட்டாங்கன்னா அந்த நிறுவனம் வந்து நல்லா பண்ணி இருந்தாங்கன்னா அவர் வந்து நல்ல லாபத்தை சந்திக்க முடியும். இமிடியேட்டாக வந்து 10,000 ரூபாங்கிறது 15,000 ரூபா கூட ஈட்ட முடியும். ஆனால்
நஷ்டம் வரும்போது மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே அதனால வந்து இதே 10,000 ரூபாயை பரஸ்பர நிதி திட்டங்கள் மூலமாக பண்ணும்போது அதுவே வந்து 30-40 கம்பெனிலாம் வந்து டைவர்ஸ்ஃபை பண்ணி பண்ணுறதுனால ரிஸ்க்கும் வந்து நமக்கு வந்து குறையா இருக்கு, ரிட்டர்னும் வந்து ஓரளவு மாடரேட்டாக இருக்கும். அதாவது பிரித்து பதிலிடுதல் அப்படிங்கிற தத்துவத்தை பரஸ்பர நிதி தன்னை போலவே அது அடிப்படையில் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 1,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு பங்கோட விலையை 1,000 ரூபா இருக்கக்கூடிய பங்கு நம்ம வாங்க முடியாது. ஆனால் அதே பரஸ்பர நிதியில் போடும்போது 1,000 ரூபா பங்குலையும் ஒரு போர்ஷன் நம்ம வச்சுருப்போம், 500 ரூபா பங்குலையும் ஒரு போர்ஷன் வச்சுருப்போம், நல்லா சிறப்பாக செயல்படக்கூடிய 100 ரூபா 200 ரூபா கூடிய பங்குகளையும் நம்ம ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா. அப்போது நம்மளால் ஒரு முதலீடு செய்ய முடியாது, நேரடியாக முதலீடு செய்ய முடியாத பல நல்ல நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் இது நம்ம தவிர விடுறோம். சரி, அப்போது அது போக ஒரு பரஸ்பர நிதியினோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? பரஸ்பர நிதியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ வந்து பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்க்கு ஈக்குவலண்ட் ப்ராடக்ட்டும் இருக்குது, கடன் பத்திர சார்ந்த திட்டங்களும் இருக்குது, எஸ்பி அக்கௌண்ட்ஸ்க்கு ஈக்குவல் ப்ராடக்ட்டும் இருக்குது, லிக்விட் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பல்வேறு வித திட்டங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ், இப்போ எந்த ஒரு டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் எடுத்தாலும் குறைந்தது 5 ஆண்டுகள் நம்ம காத்திருக்கணும். பட் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக இஎல்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய பங்கு வரி விலக்கு அளிக்கக்கூடிய திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது 3 ஆண்டுகள் காத்திருந்தால் போதும். மற்ற திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தது 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து கூடுதல் சிறப்பு அம்சம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இம்மிடியேட்டாக இன்னைக்கு விட்ரா பண்ணிங்கன்னா நாளைக்கே வந்து பணம் கொடுக்கக்கூடிய சேம் டே கூட இருக்குது, ஒரே நாளில் கூட பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய கூடுதல் சிறப்பு அம்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடன் பத்திரம் டிஎல்எஃப், ஐஎல்என்எஃப்எஸ் போன்ற நிறுவனங்கள் டிஃபால்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அதனால் வந்து முதலீட்டாளர்கள் வந்து பயப்பட அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து டிஎல்எஃப்ல வந்து டைரக்டாக போயிட்டு டிஎஃப்எல் போன்ற டைரக்டாக அந்த 10,000 ரூபாய் வந்து அந்த ஒரு நிறுவனத்தில் பண்ணியிருந்தா மொத்தமாக வந்து நமக்கு வந்து 0 ஆகிடும். அதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ரிஸ்க் பேலன்ஸாக மற்ற நிறுவனங்களோட லாபம் வந்து கை கொடுக்கும், ரிஸ்க் லெவல் வந்து நமக்கு வந்து குறையாது. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட சிறப்பு அம்சம். அடுத்த நேரத்தை கேள்வி கேட்போம். வணக்கம், செல்வம்சமாகும். சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் வந்து எஸ்ஐபி விஷயமா சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து எஸ்ஐபில வந்து எப்படி சார், அது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்றாங்க. அதுல வந்து எஸ்ஐபி வந்து எதுல சார் நம்ம பண்ணணும், லார்ஜ் கேப்ல பண்ணணுமா, இதுல எது நமக்கு நல்ல ஒரு இது சார்? இல்ல இதுல ஒன்றும் பண்ணலாம், பட் உங்களுடைய நீங்க எவ்வளவு வருடம் காத்திருப்பீங்க, எவ்வளவு ரூபாய் முதலீடு பண்ணுவீங்க, உங்களுடைய மாசம் வந்து ஒரு 1,000 ரூபாய் சார், ஒரு 15 வருஷம் வரைக்கும். சரி, காத்திருக்கலாம். சரி, அப்போ நீங்க மாதம் 1,000 ரூபாய் நீங்க சேஃபி முறையில் போறீங்க, 15 வருஷம் காத்திருப்பீங்கன்னா எது சிறந்தது அப்படிங்கறது, அது வந்து மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பா, ஸ்மால் கேப்பா? நல்ல அருமையான கேள்வி, இதற்குரிய பதிலடி பதில் சொல்லுவார், சொல்லுங்க. இப்போ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து டைவர்ஸ்ஃபைடு ஃபண்டு தான். பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் லெவல் நம்ம பேசும்போது லார்ஜ் கேப் வந்து இண்டெக்ஸில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுதான் அந்த இண்டெக்ஸ் இறங்கும், கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன் தான் வரும். நம்ம வந்து அதிகமாக கொஞ்சம் ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறத மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்கீமில் வந்து ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம். அதனால வந்து இப்போ நீண்ட கால அடிப்பில் ஒரு 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து வந்து முதலீடு செய்கிறாங்க எஸ்ஐபியில் அப்படிங்கிறவங்க வந்து மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இவங்க வந்து 1,000 ரூபாய் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபண்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக சர்ப்ளஸ் என்ன ஒரு 2 ஆண்டுகள் கழித்து பணம் அதிகமாக வரும்போது அவர் ஒரு மிட் கேப்பில் ஒரு 1,000 ரூபாய் பண்ணிக்கலாம், ஸ்மால் கேப்பில் ஒரு 1,000 ரூபாய் பண்ணிக்கலாம், லார்ஜ் கேப்பில் 1,000 ரூபாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிரித்து கூட முதலீடு பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னா எஸ்ஐபின்னா மாதம் மாதம் போடுறது தான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் வந்து நமக்கு வந்து சர்ப்ளஸாக நம்ம கையில் வந்து ஏதோ ஒரு போனஸ் வந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு வகையில் பணம் வந்திருக்கு அப்படின்னா அதே அக்கௌண்ட்டில் நம்ம வந்து டாப்அப்பும் பண்ணிக்கலாம். எனி அமௌண்ட்டு 5,000 ரூபாய், 10,000 ரூபாய் அந்த மாதிரி அந்த சமயத்தில் மட்டும் பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பு எஸ்ஐபினா கண்டிப்பாக மாதம் மாதம் ஆர்டி மாதிரி தான் கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. ஆமாம், அந்த அதோட சேர்த்து ஆர்டி இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம மேற்கொண்டு பணம் டாப்அப் ஒரே அக்கௌண்ட்டில் அதே லார்ஜ் கேப்பில் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து சந்தை வந்து குறைவாக இருக்குது, எண்ணெய்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம கையிலையும் பணம் இருக்குது அப்படின்னா அதே அக்கௌண்ட்டில் நம்ம வந்து முதலீடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி விட்ராலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு கழித்து இல்லை 5 ஆண்டுகள் கழித்து நமக்கு வந்து அவசரத்துக்கு பணம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அது பணத்தை வந்து லாபத்தில் இருக்கும்போது நஷ்டத்தில் இருந்தாலும் எமர்ஜென்சின்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து பணத்தை எடுத்துக்க முடியும். ஓகே, அது மாதிரியான வசதிகள்லாம் எஸ்ஐபி. சரி, இப்போது எஸ்ஐபியில் நம்ம பரஸ்பர நிதியில் பண்ணுறது வேறு,
விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது ஓரளவுக்கு பொறுமையாக நான் வந்து கணிக்க முடியும், ஓரளவுக்கு நான் வந்து கண்ட்ரோலாக இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே எஸ்ஐபி முறையை ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பண்ணலாம் இல்லையா? கரெக்ட். ஆனால் அதில் ரிஸ்க்கு இருக்கு, பட் ஆனால் ரிவார்டும் அதே மாதிரி அதிகமாக இருக்கு. ஆமாம், இப்போ சிஸ்டம் எஸ்ஐபி அப்படின்னா இது வந்து இன்றைக்கி வந்து பாப்புலரான வேர்ட்ஸ், மாதாந்திர முதலீட்டு திட்டம், இதுதான் வந்து பேசிக். ஆனால் இந்த எஸ்ஐபிங்கிற வார்த்தையை வந்து பல இடங்களில் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து ஆர்டி அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து எஸ்ஐபி தான், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதே இது பங்கு சந்தையிலையும் வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது இப்போ என்னன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் காப்பீட்டு நிறுவனங்களுக்கு கூட எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. மாதம் மாதம் இலிப் திட்டத்தில் வந்து மாதம் மாதம் போட்டதை எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் கூட மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதுக்கும் மற்ற திட்டங்களில் பண்ணுறதுக்கும் நிறைய நடைமுறையில் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து காப்பீட்டு நிறுவனங்களில் எஸ்ஐபி பண்ணும்போது குறைந்தது 5 ஆண்டுகள் நம்ம பண்ணணும், பரஸ்பர நிதியில் அந்த இது கிடையாது. அதே மாதிரி ஆர்டியில் வந்து நம்ம அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பண்ணணும். பங்குச்சந்தை சார்ந்த எஸ்ஐபியில் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட பங்கில் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் ஸ்டாக்கோ இல்லை ரிலையன்ஸ் ஸ்டாக்கோ இந்த மாதிரி ஒரு அதிகபட்சமாக ஒருத்தர் வந்து 10,000 ரூபாய் போடுறாரு அப்படின்னா 5 பங்குகள் இல்லை 4 பங்குகள் அந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஆனால் பரஸ்பர நிதியில் போகும்போது இது அதிகமாக டைவர்ஸ்ஃபைடு ஆகிறதுனால ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப குறைவு. நேரடி ஈக்குவிட்டியில் பண்ணுறது லாபம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு எஸ்பிஐயில் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொன்னால் கூட, பட் இந்த ரிஸ்க் லெவல் வந்து நமக்கு வந்து பரஸ்பர நிதி வழியாக பண்ணும்போது எஸ்ஐபி ரிஸ்க் குறைவாக இருக்குது, ரிவார்டு நல்லா இருக்கு. சரி, நான் இன்னும் நிறைய இது மாதிரி பேச வேண்டியிருக்கு, அதுக்கு மேலே ஒரு இடைவேளை தர வேண்டியிருக்கு. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும், காத்திருங்கள். நேயர்களே, செல்வம் வசமாகும் நிகழ்ச்சி தொடர்கிறது. அதே போல் நிறைய பேருக்கு அந்த தங்கத்தில் அதே போல் நேரடியாக முதலீடு செய்வதற்கு பதில தங்கத்தை ETF-ஆக வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி வந்து பங்குச்சந்தைகளை வந்து டைரெக்டாக முதலீடு செய்வதை விட பரஸ்பர நிதியில் முதலீடு செய்வது பாதுகாப்பாகவும் இருக்கும், ரிவார்டும் அதுக்கு எதை எப்படி நம்ம கிடைக்குங்கிற மாதிரி டைரெக்டாக தங்கத்தில் முதலீடு செய்வதை விட ஒரு மெட்டலில் பண்ணுறதை விட பேப்பர் கோல்டில் பண்ணலாம், அது ETF அந்த மாதிரி முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது வந்து நல்ல முடிவு தான். என்ன அது எந்த வகையில் சிறப்பானது? சாதாரண கோல்டு வாங்குறது இப்போ வந்து மெட்டலாக வாங்கும் போது இப்போ ஆபரண தங்கமாக வாங்குறாங்க அப்படின்னா செய்கொலை செய்தாரம் அப்படின்னு போகுது. பட் அதை வந்து நம்ம முதலீட்டு நோக்கில் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. பட் ஆமாம், பட் முதலீட்டு நோக்கத்தில் தங்கத்தை வாங்கும்போது இப்போ கோல்டு காயினாக வாங்குறாங்க இல்லை கட்டியாக வாங்குறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்க வேண்டியிருக்கு. வீட்டில் வைக்க முடியாது, இல்லைன்னா லாக்கரில் வைக்கணும், இல்லை லாக்கர் கட்டணம் கொடுக்கணும், இந்த மாதிரி பல்வேறு இது சிரமங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதை திருப்பி லிக்விடேட் பண்ணணும், எமர்ஜென்சிக்கு வந்து எதாவது கேஷாக மாற்றணும் அப்படின்னா அதில் பல சிரமங்கள் இருக்குது. நம்ம வாங்கும்போது ஒரு குவாலிட்டி இருக்கும், அதை விற்கும்போது அது இந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிரமங்கள்லாம் இருக்குது. அதுக்கு பதிலாக ETF-ல கோல்டு ETF ஃபண்ட்ஸே தனியாக இருக்குது, பரஸ்பர நிதி வழியாகவும் நம்ம எஸ்ஐபி முறையிலையும் நம்ம பண்ணலாம். அது எப்படி? அது கோல்டுக்கும் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸோ இதே எஸ்ஐபி எஸ்ஐபி முறையில் பரஸ்பர நிதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோல்டு ETF ஃபண்ட்ஸும் வந்து நிர்வகிக்கிறாங்க. இதில் என்ன நம்ம நேரடியாக பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் வருமோ கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன் தான் நமக்கு வந்து அதில் வரும். பட் என்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம இந்த பாதுகாப்பு கட்டணங்கள் லாக்கர் கட்டணங்கள் இதெல்லாம் வந்து சேமிக்கலாம். சிறு முதலீடுகளாக இப்போ வந்து வெளியில் வந்து நம்ம வாங்கும்போது 1 கிராம் குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இங்கே வந்து 1000 ரூபாய் 500 ரூபாய் எஸ்ஐபி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பணமாக மாற்றும் போது கூட ஈஸியாக இருக்கும், ஒரு குறைந்தது ஒரு 3 நாட்களுக்கு கூட நமக்கு வந்து திருப்பி வரும். இது ஒரு ஆப்ஷன். அது இல்லாமல் வங்கிகளில் வந்து கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது இருக்குது. ஸோ அது வந்து பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 2.5% எக்ஸ்ட்ரா பத்திரங்கள் சொல்லிட்டு. ஆமாம், அந்த கோல்டு பாண்ட்ஸ் அது மூலமாகவும் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். என்ன இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 8%-7% தான் தங்கத்தினுடைய வட்டி விகிதம் கணக்கிட்டு பார்க்கும்போது கொடுக்குறது. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நம்ம சொன்ன மாதிரி அசட் அலோகேஷன் முறையில் பார்க்கும்போது தங்கமும் நம்ம முதலீட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஒரு பகுதியாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ ஏற்கனவே இப்போ 2 கேள்வி. இப்போ பரஸ்பர நிதியிலையும் நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு செய்யலாம்னு சொல்கிறீங்க, அப்போது அதில் கிடைக்கும்போது அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரூபாயை தான் வாங்க முடியுமே தவிர
ஏற்கனவே இப்போ மற்ற இதில் இப்போ பண்டக சந்தையில் பண்ணி ETF-ல பண்ணுற மாதிரி இதில் பண்ணும்பொழுது பரஸ்பர நிதியில் பண்ணும்பொழுது நம்ம தங்கமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? தங்கமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து கோல்டை ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டை டைரக்டில் வந்து வாங்கி வச்சுருக்கோம், ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுருக்கோம். அதே இது ETF ஃபண்டில் அதே ரேட்டுக்கு தான் வாங்கி வச்சுருப்போம். 5 ஆண்டுகள் கழித்து நம்ம இந்த தங்கத்துக்கு உண்டான மதிப்பு தான் ETF ஃபண்ட்லேயும் கிட்டத்தட்ட அதே தான். நம்ம பணமாக வாங்கி இந்த தேவையான தங்கத்தை வாங்கிந்து வாங்கிக்கலாம். அது ஒரு இது. இப்போ வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து இப்போ இல்லை, அப்போ எனக்கு டவுட் என்னென்னா, இப்போ நம்ம தங்கத்தில் முதலீடு செய்கிறோம், இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு 1000 ரூபா நான் பண்ணுறேன், எஸ்ஐபி போல 1000 ரூபா பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதற்கேற்றபடி அதை கிராமமா மாத்தி வச்சுப்பாங்க. கிராமம் மாத்தி அன்னைக்கு, அதாவது விலையில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க வந்து டைரக்டா பண்ணாலும் சரி, ETF வழியா பண்ணாலும் சரி, அவங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கும். பட் ரேட் வந்து எல்லாமே ஒண்ணுதான், ஒரு 0.25 யூனிட்ங்கிற மாதிரி. இது வந்து கோல்டு யூனிட். ஆமா ஆமா, நம்மளுடைய பரஸ்பர நிதி வழியாக நம்ம முதலீடு பண்றோமே ஒழிய, பட் இது மற்றபடி எந்த மாற்றமும் இருக்காது. ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணும்போது எந்த இது பத்தி நம்ம மேற்கொண்டு விவாதிப்போம். அதுக்கு முன்னால ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், செல்வம் வசமாகும் சார். வணக்கம் சார், நான் வந்து திருச்சியில இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் சார்? என் நேம் வந்து பித்தைமணி. கேளுங்க சார், கேள்வி கேளுங்க. ஒண்ணு, எல்ஐசியில ஜீவன் சாந்தியா அனுமதி வந்துருக்கு சார். சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் வந்து நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எப்ப வேணாலும் வித்ரா பண்ணிக்கலாமா? ஆமா, வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க வந்து வித்ரா பண்ணிக்கலாம். முதல்ல வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, 5-4-1 வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா 11 வருஷம் வச்சுதான் வந்து வித்ரா பண்ண முடியாது. மெடிக்கல் சீரியஸா இருந்தாதான் காசு தர சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். சொல்றாங்க எனக்கு பொறுத்தவரைக்கும் ஜீவன் சாந்தியில வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சினா மட்டும் பணத்தை எடுத்து வைக்கலாமே தவிர, அது வந்து அன்யூட்டி பிளான், ஓய்வு ஊதியம் சம்பந்தப்பட்ட ஒரு பிளானு. மேற்கொண்டு தகவல் நிபுணர்கிட்ட கேட்போம். இப்போ எல்ஐசி வந்து ஜீவன் சாந்தி அப்படிங்கிறது ஆனுவிட்டி பிளான், அதாவது பென்ஷன் திட்டம். அதாவது ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி ஜீவன் அக்ஷயா அப்படின்னு ஒரு இருந்தது. ஜீவன் அக்ஷயால என்ன அப்படின்னா, முதலீடு பண்ண அடுத்த மாதத்திலிருந்து நம்ம மாதாந்திர பென்ஷனை வந்து வாங்கிக்கலாம். ஆனால் அந்த கேபிட்டல் நம்ம முதலீடு பண்ணுறது வந்து நமக்கு காலுக்கு அப்புறம் தான் வந்து அதை விட்ரா பண்ண முடியும். ஸோ அதே தான் ஜீவன் சாந்தியில வந்து இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் ஜீவன் சாந்தி? ஆமா, ஜீவன் சாந்தியில என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம முதலீடு பண்ணி ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து பென்ஷன் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கூடுதலாக அந்த அதுக்கு உண்டான போனஸ் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து வட்டி அதிகமாக கிடைக்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்து பணம் தேவை அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து தவிக்கிறது நல்லது. ஏன்னா காப்பீட்டு நிறுவனங்களை பொறுத்தளவிலும் வந்து லிக்விடிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி, நம்ம தேவையான போது நம்ம எடுக்க முடியாது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து மற்ற திட்டங்களில் இப்போ பரஸ்பர நிதி இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நம்ம வந்து ஓய்வு காலத்துக்காக சேமித்து வச்சுருப்போம். வயதான காலத்தில் வந்து யாராவது வந்து பணம் கேட்டாங்கன்னா நம்ம வந்து தவிர்க்க முடியாது, நம்ம வந்து எடுத்து கொடுத்துடுவோம். ஸோ அந்த இதை வந்து இதில் வந்து அவாய்ட் பண்ணலாம். இது ஜீவன் சாந்தியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து மாதாந்திர பென்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய சந்ததியினரை வந்து எடுத்துக்கலாம். அதே போல இவர் வேணும்னா வித்ட்ரா பண்ணிக்கலாங்கிற மாதிரி மெத்தட் அது கிடையாது. ஆமாம், முழுக்க முழுக்க இது வந்து பென்ஷனான திட்டம். பணத்தை வந்து நம்ம வந்து அவசரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஏதாவது உடம்புக்கு சரியில்லை, நோய்வாய்ப்பட்டோம் அப்படின்னா அதில் எல்ஐசியில் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து மற்றபடி நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஒருவேளை ஜீவன் சாந்தி அந்த மாதிரி புதுமையான திட்டம் வரப்போதாங்கிறது தெரியல. பட் இதுவரைக்கும் வந்து காப்பீட்டு திட்டங்களில் வந்து அந்த மாதிரி லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதுதான் வசதி, அவங்களுக்கு வசதி. இன்னொன்று, நம்மளுடைய பயணம் வந்து நம்மளுடைய பெனிஃபிட் எதுக்காக நோக்கம் என்ன அப்படிங்கிறது நிறைவேறும். முதல்ல முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து அந்த திட்டத்தை ஓய்வூதியம் மாதமாக வேணுங்கிற பணத்தை போய் எடுத்துட்டோம்னா அது பிரயோஜனம் இல்லை இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் எப்படியா போட்டுலாம்? கரெக்ட். உடனடியாக தேவையை இல்லை, எப்படி வேணாலும் எடுக்கலாம்னா எப்படியா போட்டால் எப்படி எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பணம் வந்து குறைக்க மாட்டாங்க, வட்டி வேணால் கொஞ்சம் குறையலாம் இல்லையா? சரி, இப்போது ஏற்கனவே அந்த கேள்வி கேட்டேன், கோல்டு ETF சம்மந்தமாக. அதே போல் கோல்டு பாண்டு பேங்கில் போய் வாங்குகிறோம், அல்லது வேறு கவர்மெண்ட்டோட மற்ற போஸ்ட் ஆஃபீஸில் கூட கோல்டு பாண்டெல்லாம் விற்கிறாங்க. அப்போ அந்த கோல்டு பாண்டு வாங்கும் பொழுது
அதில் ஏற்கனவே இப்போ நம்ம எத்தனை ரூபாய்க்கு வாங்குறோமோ அது வந்து அந்த கிராமமாக தான் கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பாங்களா, எப்படி அதோடைய இது? இல்லை, கோல்டு பாண்டில் வந்து நமக்கு வந்து 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த முறையில் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். அதுக்கு உண்டான கிராம் வந்து நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் கிரெடிட் பண்ணிருக்கோம். அதே இல்லை 10,000 ரூபாய் நம்ம முதலீடு பண்ணுறோம், அந்த 10,000த்துக்கு இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய கோல்டு கிராமம் அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். பத்திரங்களில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ 10,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து வாங்கினா எவ்வளோ கிராம் கிடைக்குமோ இன்னைக்கு, ஆமாம், அந்த மதிப்பு தான் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சார், நம்ம வந்து திருப்பி வாங்கும்போது அந்த கிராம் இப்போ வந்து 5 கிராம் இருக்கு அப்படின்னா 5 கிராமோட விலை என்னவோ அது சேர்த்து கூடுதலாக குற்றவாத்தர 2.5% வந்து கிடைக்குது. ஓகே, அதாவது அன்னைக்கு 5 கிராமோட விலை குறைவாக இருந்தால் இல்லை அந்த 2.5% நமக்கு வந்து 2% கிடைக்கும். பட் 5 கிராமோட விலை குறைவாக இருந்தால் குறைவான அமௌண்ட் ஆமாம் இல்லையா, அன்றைய பிரைஸ் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து இருக்கு. கண்டிப்பாக, ஆனால் பொதுவாக நம்ம கண்ணோட்டம் வந்து ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிற கருத்துல அதை வாங்கிக்கிறோம் இல்லையா. ஆமாம், இப்போ வந்து கடந்த 30 ஆண்டுகள் இது சம்மந்தமாக மேற்கொண்டு பேசுகிறோம். இன்னொரு நேரத்தில் காத்துட்டு இருக்காரு. வணக்கம், செல்ல வசமாகும். வணக்கம் சார், நாங்கள் மதுரை பேசுகிறேன். என்னோட பேர் சிதம்பரம் சார். கேளுங்க மிஸ்டர் சிதம்பரம், உங்கள் கேள்வி கேளுங்க. சார், சாட்ட பேசுறேன் சார். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஆ சார், வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் ஜீவன் எல்ஐசில வந்து ஜீவன் சரண் சொல்லி ஒரு பாலிசி போட்டிருந்தேன் சார், 2008 போட்டிருந்தேன் நான். ஜீவன் சரணா? ஜீவன் எல்ஐசி ஜீவன் சார். ஓகே ஓகே. 2011 வரை கேட்டிருங்க சார், அதுக்கு பின்னாடி நான் கெட்டாம விட்டுட்டேன் நான். அதை இப்ப மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணா அந்த பழைய கொடுத்த சலுகைகள் கிடைக்குமா, இல்ல புதுசா எதுவும் இது பண்ணணுமா சார்? மொத்தம் எத்தனை வருடம் அதை கட்டணும்? நீங்க எவ்வளவு வருடம் கட்டிருக்கீங்க? நான் வந்து 3 வருஷம் தான் சார் கட்டிருக்கேன். 3 வருஷம் தான் கட்டிருக்கீங்க? கட்டாம விட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சார்? 8 வருஷம் ஆயிடுச்சு சார். 8 வருஷம் ஆயிடுச்சு. சரி, ஆமா, அதை ரிவைவ் பண்ண முடியுமான்னு பாப்போம். பண்ண முடியுமா? அதாவது இப்ப சொல்லுங்க. சரி, நான் ரினியூவல் பண்ண முடியும். அதுக்கு வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணணுமா, இல்ல டைரக்டாவே இது பண்ணலாமா சார்? ஒரு நல்ல திட்டம், பட் ஆனா அவங்க வந்து அதை தொடர்ந்து செலுத்த முடியல அப்படிங்க. பொதுவா வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் அப்படின்னா 5 ஆண்டுகள் வரைக்கும் ரிவைவல் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிவைவல் பண்ண முடியாது. அப்படியே ரிவைவல் 5 ஆண்டு வரைக்கும் கொடுப்பாங்க, 5 ஆண்டு கட்டியிருந்தாலும் தான் கொடுப்பாங்களா? இல்ல இல்ல, 3 ஆண்டுகள் அதாவது நம்ம பணம் இன்னைக்கு வந்து பிரீமியம் கட்டியா இன்னொரு 5 ஆண்டுகள் பிரீமியம் கட்டாம விட்டோம்னா கூட நம்ம வந்து ரிவைவல் பண்ணி 8 வருஷம் ஆனது அப்படின்னால இது வந்து ரிவைவல் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ரெண்டாவது வந்து ரிவைவல் பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகளுக்கு உண்டான இப்ப 8 ஆண்டுகள் அப்படியே ரிவைவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தா கூட அந்த 8 ஆண்டுகளுக்கு நம்ம வந்து பிரீமியம் செலுத்தணும், அதுக்கு உண்டான வட்டியும் சேர்த்து கட்டணும். அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து 3 ஆண்டுகள் கட்டியிருக்க அப்படின்னால அந்த பாலிசியை சரண்டர் பண்ணிட்டு புதுசா என்ன ஒரு பாலிசி. சரி, அது சரண்டருக்கு எதாவது மதிப்பு இருக்கா? ஏன்னா குறைந்தது 5 வருஷமாக இருந்தால் தான் சரண்டர் வேல்யூ. இல்லை, இப்போ எல்ஐசி ஜீவன் சரல் வந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் தான், அது வந்து ட்ரெடிஷ்னல் பிளான். இப்போ வரக்கூடிய பிளான் இழிப்பு திட்டங்கள் தான் வந்து 5 ஆண்டுகள். எல்ஐசி ஜீவன் சரலை பொறுத்தவரை 3 ஆண்டுகள் நம்ம கட்டியிருந்தோம். ஆமாம், கட்டின பணத்தில் ஒரு 50%-60% கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம வந்து புதுசாக என்ன ஒரு பாலிசி எடுத்துக்கலாம். வணக்கம், சொல்லும் மோசமாகும் சார். வணக்கம் சார், நம்ம வந்து திருவள்ளுவர் சந்திரன் பேசுறோம். கேளுங்க சார். இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன் சார். மாதம் வந்து ஒரு 5,000 ரூபாய் வந்து சேவிங்ஸ் பண்ற மாதிரி. இப்போ வந்து எனக்கு இப்போ நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல என்னுடைய அமௌண்ட் இருக்கு. இத வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இது பண்ணலாமா? சில பேர் வந்து லிக்யூட் ஃபண்ட்ல போடலான்றாங்க, சில பேர் ஆர்டில பண்ணலான்றாங்க. நல்லது. இப்போ அவங்க கேட்ட கேள்வியில் வந்து என்ன அப்படின்னா, சேவிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இந்த சேவிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது அடுத்த நம்ம வந்து அடுத்த கேள்வி நம்ம என்ன எது அதுலேருந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, எதுக்காக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ சேவிங் பண்ணணும், எதுக்காக சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும். அதாவது குழந்தைகள் படிப்பு, திருமணம், ஓய்வு காலம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதனுடைய கால அளவுகளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவர் வந்து 4 வருஷத்தில் வந்து பசங்களுக்காக வேணும் அப்படிங்கிறது 4-6 வருஷங்க அப்படின்னு சொல்கிறார். இது வந்து எஸ்ஐபியை பொறுத்தவரையெல்லாம்
லிக்விட் ஃபண்டு இல்லை பேலன்ஸ் கேட்டகரி ஃபண்டில் பண்ணும்போது 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு வந்து இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 5000 ரூபாங்கிறத வந்து ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வந்து அந்த மாதிரி ஃபண்டுகளில் பண்ணிட்டு, ஒரு 2000 ரூபா வந்து டைவர்ஸ்ஃபைடு லார்ஜ் கேப் மிட் கேப் அந்த மாதிரி ஃபண்டில் வந்து நீண்ட கால அடிப்பில் 5 ஆண்டுகளையும் தாண்டி ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தொடர்ந்து பண்ணும்போது அதை வந்து ஒரு ஓய்வு கால வெல்த் கிரியேஷனுக்காகவும் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைகளுடைய திருமணம் இப்போ உயர்கல்விக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். மொத்தமாக வந்து ஒரே இதில் பண்ணாமல் பிரித்து பண்ணிக்கலாம். ஓகே, இவர் வந்து மேக்ஸிமம் 7000 ரூபா முடிக்க பண்ண முடியும்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி 2-3 பிரிச்சு 2000 வந்து நீண்ட காலத்துக்காக பண்ணலாம், 15 வருஷம். ஆமாம், இல்லை இன்னும் 2000 ஒரு 3000 வந்து இப்போ 6 வருஷம் தேவைக்காக அல்லது 5 வருட தேவைக்காக பண்ணிக்கலாம். அதே போல் லிக்விட் ஃபண்டுங்க, லிக்விட் ஃபண்டு வந்து இப்போ அவருக்கு அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 6-7% தான் கிடைக்கும் இல்லையா? ஆமாம், அதாவது லிக்விட் ஃபண்டு என்னென்னா பேங்க்கில் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். லிக்விட் ஃபண்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ பேங்க்கில் வந்து இப்போ இல்லை லிக்விட் ஃபண்ட்லையும் எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு இருக்க முடியும். பண்ணலாம், லிக்விட் ஃபண்ட்லேயும் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா திட்டத்திலையும் வந்து நம்ம வந்து எஸ்ஐபி முறையை பண்ணலாம். லிக்விட் ஃபண்டில் பேங்க்கில் ஆர்டிக்கு பதிலாக இதில் வந்து பண்ணிக்கலாம். பேங்க்கில் வந்து என்னென்னா உங்களுக்கு 7% ஃபிக்ஸடாக இருக்கும், பட் லிக்விட் ஃபண்டில் ஏறக்குறைய கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வரும் கம்மியாகவும் வரும். பட் இருந்தாலும் வந்து நம்ம வேணுங்கும் போது நம்ம பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும், இல்லை நிறுத்தி கொள்ளவும் முடியும். பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பரஸ்பர நிதியை பொறுத்தளவுலும். பரஸ்பர நிதியில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லிக்விட் ஃபண்டில் எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன் டே கூட நம்ம வச்சுருந்தா கூட போகிறோம் அப்படிங்கிற பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, நிறைய பேர் வந்து இந்த காப்பீடுக்கும் பரஸ்பர நிதி, இப்போ காப்பீடோட முக்கியமான நோக்கம் வந்து நம்மளோட உயிர் காப்பு. இந்த நம்ம கட்டக்கூடிய 20 வருஷம் கட்டுறோம், 15 வருஷம் எடுக்கிறோம்னா நம்ம கட்டிகிட்டு இருக்கிற பணம் மட்டும் இல்லை, என்ன ரூபா அவங்க அசியூர் பண்ணிருக்கோம் அது நமக்கு திரும்ப கிடைக்குது இல்லையா? இப்போ நிறைய பேர் வந்து இப்போ நான் கட்டின பணம் கூட தரமாட்டேங்கிறாங்க, குறைச்சிட்டு கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்குறாங்க. அப்போ இன்சூரன்ஸோடைய தேவை, இப்போ பரஸ்பர நிதிங்கிறது ஒரு கொடுத்துட்டுக்கான வாய்ப்பு, ஆனால் இன்சூரன்ஸோட தேவை வேறு ஒரு தேவை இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த விளக்கத்தை கொடுங்க. நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விளக்கத்தை நீங்கள் கேட்கலாம், அதுவரை காத்திருங்கள். செல்வம் வசமாகும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஏற்கனவே ஒரு இந்த இடைவேளைக்கு மேலே ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன், அதுக்குரிய பதிலை கொஞ்சம் சொல்லிங்க. நல்லாயிருக்கும். அதாவது பொதுவாக வந்து காப்பீடு அப்படிங்கிற பிரீமியம், இப்போ ட்ரெடிஷ்னல் பிளானில் கூட நம்ம வந்து 10000 ரூபா ஒரு எண்டோமெண்ட் பிளானோ இல்லை மணி பேக் பிளான் எடுத்தால் கூட அதில் வந்து 2000 ரூபா 2500 ரூபா வந்து காப்பீடுக்காக எடுத்திருப்பாங்க. அந்த காப்பீடு பிரீமியம் வந்து நமக்கு வந்து திருப்ப வராது, ஏன்னா அதில் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நம்ம எடுத்தோம்னா அவங்க வந்து பெரிய மிகப்பெரிய தொகைக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறாங்க. 2000 ரூபா கட்டிட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வரைக்கும் காப்பீடு கொடுக்குறாங்க. அதனால மீதி உள்ள தொகை தான் அவங்க வந்து எதுலையாவது முதலீடு பண்ணி கடன் பத்திரம் அதில் வந்து திருப்பி கொடுக்குறாங்க. அதனால் டேம் கவரில் வந்து என்ன அப்படின்னா அந்த 2000 ரூபா மட்டும்தான் வாங்குறாங்க, மீதி 8000 ரூபா நம்ம கிட்ட வாங்குறதில்ல, அதனால அது பணம் வந்து நமக்கு வந்து திருப்பி வரதில்லைங்கிறத வந்து பாலிசிதாரர். ஆனால் ஏதாவது நிகழ்ந்துட்டால் இங்கே சொல்லக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸில் ஒரு சிறிய அமௌண்ட்டில் மிகப்பெரிய காப்பீடு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இல்லையா? ஆமாம், அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் பாலிசியில் கூட நமக்கு உயிருக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் நம்ம குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் முதிர்ச்சி காலத்தில் ஒரு பெரிய லம்சமான பணமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதில் நீங்கள் மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ எதுலேயோ நம்ம என்ன பணத்தை நம்ம போட்டிருக்கோம் அதே பணத்தை தான் அதற்குண்டான வளர்ச்சியை மட்டும் நம்ம வாங்கிக்க முடியும். கரெக்ட், இந்த மாதிரி அசூர் இன்கம் வாங்க முடியாது. கண்டிப்பாக இல்லையா? அதுதான் அது வித்தியாசம். ஸோ அதாவது காப்பீடில் வந்து முதல்ல இப்போ 20-30 இன்னைக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இருக்குது. 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து காப்பீடு வந்து நம்ம பேசும்போதே ஒரு நபர்கிட்ட வந்து பேசும்போதே மிக சிரமமான விஷயம். ஸோ அதனால அவங்ககிட்ட வந்து காப்பீடுங்கிற விஷயத்தை வந்து நம்ம மறைத்து இது வந்து ஒரு முதலீடு அப்படிங்கிறத நம்ம வந்து ஆரம்பித்து முகவரெல்லாம் வந்து சொல்ல முடிச்சோம். ஏன்னா காப்பீடு நீ வந்து இறந்து போனால் பணம் கிடைக்கும், உங்கள் இறந்து போனால் உங்களுடைய குடும்பத்துக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து அந்த காலத்தில் வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு கணவனோ மனைவியோ எதிரெதிரே உட்கார்ந்து கூட நான் இறந்து போனால் உங்களுக்கு குடும்பத்துக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு முகவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு சூழ்நிலை டேம் கவர் வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா டேம் கவர் நம்மளுடைய முதல் சேமிப்பு காப்பீடாக சேமிப்புன்னு சொல்ல முடியாது. முதல்ல வந்து நம்ம வந்து ஆயுள் காப்பீடு மருத்துவ காப்பீடு, அதற்கு அப்புறம் வந்து நம்ம வந்து முதலீட்டை வந்து நம்ம யோசிக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிசியை நான் எடுக்கிறத விட அல்லது ஒரு யூரி திட்டத்தை நான் எடுக்கிறத விட ஒரு டேம் கவர் ப்ளஸ் பரஸ்பர நிதினு போட்டீங்கன்னா அது வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளர்ச்சி நோக்கத்தில் பார்க்கும்போது அது நல்லது தான். அதனால இப்போ ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ் வந்து நம்ம வந்து மோசமான திட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காப்பீட்டு பிரீமியத்தை நம்ம வந்து கழித்துட்டு மீத உள்ள தொகையை நம்ம வந்து ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஒரு கடன் பத்திரங்களில் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இல்லையோ ஆர்டிலையோ நம்ம வந்து
பிபிஎஃப் அக்கௌண்ட்லயோ நம்ம வந்து முதலீடு பண்ணா என்ன 7% 8% வருமோ அந்த ரிட்டர்ன் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால காப்பீடு அந்த தொகை பிரீமியம் அதை மார்டாலிட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சார்ஜஸ் நம்ம கழித்துட்டு பார்த்தோம்னா இதுல வந்து ட்ரெடிஷனல் பிளான்லயும் சரி ரிலீஃப் பிளான்லயும் ஒரு வந்து நல்ல திட்டம் தான் கிடைக்கும். அதான் காப்பீடு பண்ணும்போது என்ன நினைக்கிறேன்னா, நீங்க சொன்ன ட்ரெடிஷனல் பாலிசில வெறும் முதலீடு மட்டுமல்ல ஏதாவது நிகழ்ந்து விட்டால் அதற்குரிய காப்புறுதியும் அது தருது. வேற எந்த திட்டத்திலும் 3-1 பாலிசின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அதுல வந்து டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, காப்பீடு இருக்கு, சேமிப்பு இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு சில திட்டங்கள்ல வந்து காப்பீடு இலவசமாக கொடுக்கறாங்க. எஸ்ஐபி வந்து காப்பீடு வந்து இலவசமாக இந்த நிகழ்ச்சியால முடியும். திருவிழா வந்துச்சு. இந்த இதில் நமது முதலீட்டாளர்களுக்கு நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னன்னு சொல்லி முடியுங்களா? பொதுவா முதலீட்டாளர்கள் என்ன அப்படின்னா, முதலீடு பண்ணும் போது நம்மளுடைய நேம் அதாவது பேர்லாம் வந்து ப்ரூஃபில் என்ன இருக்கோ அது மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மாதிரி நம்மளுடைய முதலீடு வந்து இப்போ எல்ஐசி பாலிசியோ இல்லை என்ன ஒரு காப்பீடு எடுத்தோம்னா நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கு போகிறதுக்கு வாய்ப்பாக நாமினியை வந்து கரெக்டாக நாமினியோடைய நேம் எல்லாம் வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி சில பேர் என்னென்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் வந்து பேங்க் டீட்டெயில் ஜாயின் பண்ணும்போது ஒரு பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதே வந்து மாற்றாமல் இருப்பாங்க, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் மாற்றாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோன்னா இப்போ வீடு மாறி போகிறோம் அந்த மாதிரி எல்லாம் அட்ரஸ்லாம் வந்து மாற்றி வச்சுருந்தா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து முக்கியமான நிகழ்வாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்டேட் சரியாக ஆமாம் நமக்கு வந்து கம்யூனிகேஷனும் சரியாக வரும், நமக்கு பிற்காலத்தில் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அந்த பணம் வந்து ஒழுங்காக போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப அருமையாக சொல்லி இன்றைய தினம் நமது கேள்விகளுக்கும் நமது நேயர்களின் கேள்விகளுக்கும் மிக அருமையாக விளக்கமளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் நமது மின் தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய அனந்தவர்மனாவன். நன்றி, வணக்கம்.